G20 நாடுகள் அமைப்பின் தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்றுள்ள நிலையில் இதுகுறித்து விவாதிப்பதற்காக தில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர், பியூஷ் கோயல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின், மேற்குவங்க மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, ஒடிஷா முதலமைச்சர் நவீன் பட்நாயக் உட்பட பல்வேறு மாநிலங்களின் முதலமைச்சர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். பிஜேபி தலைவர் ஜே பி நட்டா, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, முன்னாள் பிரதமர் தேவேகவுடா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் டி ராஜா, அஇஅதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தெலுங்கு தேச கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடு உட்பட பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். உலக அளவில் இந்தியா அளித்துள்ள உத்தரவாதங்களை நிலைநாட்ட தமிழ்நாடு உறுதுணையாக நிற்கும் என்று G20 மாநாடு தொடர்பாக நடைபெற்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். G20 தலைமையை இந்தியா ஏற்றிருக்கும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் பாராட்டு தெரிவித்தாா்.